வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் மோடி 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பிரதமர் மோடி வரும் 26ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் தேச நெடுஞ்சாலைத்துறை விழாவில் பங்கேற்கிறார். மத்திய அரசின் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். மதுரை தேனி அகல ரயில் பாதை திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரதமர் வருகையின் போது முதல்வர் ஸ்டாலின் அவரை சந்தித்து மாநில கோரிக்கைகளை முன்வைப்பார் என தெரிகிறது. முன்னதாக ஜனவரியில் பாஜக நடத்தியிருந்த பொங்கல் விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக இருந்தது. கோவிட் பரவல் ஊரடங்கு காரணங்களால் அந்த பயணம் ரத்தானது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி பாத யாத்திரை, பாஜாவை பந்தாட காங்கிரஸ் பிளான். தொடர் தோல்விகளால் காங்கிரஸ் துவண்டு போயிருக்கிறது. கட்சிக்கு புத்துயிர் அளிக்க ராஜஸ்தான் உதய்பூரில் 3 நாள் மாநாடு நடத்தப்பட்டது. ஒரே கல்லில் 2 மாங்கை அடிக்கும் வகையில் முக்கிய முடிவு ஒன்றை காங்கிரஸ் எடுத்துள்ளது. கட்சியை வளர்க்கவும் பாஜாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்யவும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாபெரும் பாத யாத்திரை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டத்தை முன்வைத்து இந்த யாத்திரை நடக்கும். வழி நெடுக பொதுக்கூட்டங்களும் நடத்தப்படும். கூட்டங்களில் ராகுல், பிரியங்கா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்பர். பாத யாத்திரைக்கான விரிவான திட்டத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் கட்சித் தலைமைக்கு விளக்கியுள்ளார். இத்திட்டம் கை கொடுக்கும் என உறுதியாக நம்புகிறது காங்கிரஸ். கல்குவாரி பள்ளத்தில் விழுந்த பாறை, 3 பேர் பலி. நெல்லை மாவட்டம் அடைமதிப்பான்குளம் கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் நேற்றிரவு 300 அடி பள்ளத்திலிருந்து கற்களை ஏற்றும் பணி நடந்தது. அப்போது திடீரென மிகப்பெரிய பாறை உருண்டு பள்ளத்துக்குள் விழுந்தது. கற்களை அள்ளும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 6 பேர் சிக்கினர். விபத்தில் 3 பேர் பலியாயினர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்தியாவில் ஒரே நாளில் கோவிட் பாதிப்பு 13% குறைந்தது. இந்தியாவில் மேலும் 2400 மேற்பட்டோருக்கு கோவிட் உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 13% குறைவு. அதிகபட்சமாக டெல்லியில் 673 பேர் பாதிக்கப்பட்டனர். அடுத்ததாக கேரளாவில் 523, ஹரியானாவில் 343, மகாராஷ்டிராவில் 248, உத்தரப்பிரதேசத்தில் 158 பேருக்கு தொற்று உறுதியானது. புதிதாக தொற்று பாதித்தவர்களில் 78% பேர் இந்த 5 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். மேலும் 2800 மேற்பட்டோர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 17600 நோயாளிகள் சிகிச்சையில் உள்ளனர். மேலும் 13 பேர் மரணமடைந்தனர். இந்தியாவில் இதுவரை 4,31,21,000 கோவிட்டால் பாதிக்கப்பட்டனர். இதில் 4,25,79,000 குணமடைந்துவிட்டனர். இதுவரை 5,24,214 பேர் இறந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை 191.32 கோடிக்கு மேல் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பாஜா ஆட்சி வரும், அமித்ஷா பேச்சு. தெலங்கானா சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ், பாஜக, டிஆர்எஸ் கட்சிகள் இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. பாஜக நடத்திய பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட போது சந்திரசேகர ராவ் அளித்த தண்ணீர், நிதி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. தெலங்கானாவில் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஆட்சி நடக்கிறது. டிஆர்எஸ் கட்சியை ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஒவைசிதான் வழிநடத்துகிறார் என்று அமித்ஷா சாடினார். மத்திய அரசு திட்டங்களின் பெயர்களை மாற்றி அதில் தனது மற்றும் மகனின் படத்தை போட்டுக்கொண்டு முதல்வர் சந்திரசேகர ராவ் மக்களை முட்டாளாக்குகிறார். தெலங்கானாவை மேற்கு வங்கத்தைப் போல் மாற்ற விரும்புகிறார்கள். வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரும். பாதுகாப்பான, வளமான தெலங்கானா உருவாக பாஜாவை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அமித்ஷா பேசினார். நீ என்ன ஹிந்தி இசையா என கேட்கிறார்கள், தமிழ் இசை வேதனை. புதுக்கோட்டை பொன்னமராவதியில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பங்கேற்றார். சோழீஸ்வர் கோயிலில் தரிசனம் செய்தார். புதுச்சேரி ஜிப்மரில் முதல் மொழி தமிழ்தான். ஹிந்தி திணிப்பதாக போராட்டம் நடத்தி நோயாளிகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஜிப்மரில் நான் மிக மிக தெளிவுபடுத்திட்டேன். ஜிப்மரில் பொதுமக்களுக்கான சுற்றறிக்கை தமிழில் தான் முதன்மைப்படுத்தணும்னு இருக்கு. அதுவும் தமிழ் முதல் வரியில் இருக்கணும், 2வது வரி ஆங்கிலம், 3வது ஹிந்தி தான் இருக்கணும்னு இருக்கு. இதில் ஏற்கனவே இப்போ எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்து கொண்டிருக்கின்ற ஒரு சர்க்குலர் வந்து உள் கட்டமைப்பிற்காக கொடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன்,
ஜிப்மரில் எந்த விதத்திலையும் ஹிந்தி திணிக்கப்படவில்லை. ஜிப்மரில் மட்டும் இல்லை, புதுச்சேரியில் கூட எங்கேயுமே ஹிந்தி திணிக்கப்படாது. அவர்களாக விருப்பப்பட்டு கற்றுக்கொண்டால் அதை யாருமே தடை செய்ய போவதில்லை. அதே கொள்கை தான் நமக்கும். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாமல் நோயாளிகளுக்கு தடை ஏற்படும் என்று தெரிந்த பின்பும் தினம் அந்த வாசலில் நின்று போராட்டம் செய்கிறது, ஒலிபெருக்கிகளை வைத்து நோயாளிகளை தொந்தரவு செய்வது கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. அதற்காக ட்விட்டரில் என்ன தமிழ் பற்று உனக்கு கிடையாதா, நீ ஹிந்தி இசையா அப்படின்லாம் எழுதுகிறாங்க. இல்லை, எங்களை விட தமிழ் பற்று உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற அளவிற்கு நாங்கள் தமிழ் பற்று உள்ளவர்கள். தமிழில் பதவியேற்ற தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இன்னொரு மொழி மேலே ஒரு நம்ம மொழி மேலே நிச்சயமாக அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். இன்னொரு மொழி மேலே ரொம்ப தோஷமாக எதிர்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் இன்னொருவரின் தாய்மொழி, அது நமது தாய்மொழியை மதிப்பதை போலவே இன்னொருவரின் தாய்மொழியை நாம் மதிக்கணும். படிக்கிறோமா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனால் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் புதுவையிலும் சில கட்சிகள் அதை ஒரு ஒரு எதிர்ப்பு கோஷமாக ஏற்படுத்தி அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்வது தவறு என்பது எனது தாழ்மையான கருத்து. ராமேஸ்வரத்தில் உள்வாங்கிய கடல், புனித நீராடிய மக்கள் அதிர்ச்சி. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, முகுந்தராயச்சத்திரம், அரிசல் முனை பகுதிகளில் 3 நாட்களாக வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் திடீரென 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. புனித நீராடிய பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பலர் கடலில் இறங்காமல் திரும்பினர்.